இவ்வளவு சிறந்த கல்வி என்ற காரணத்தினால்தான் படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றான் பேரறிஞன் பிளேட்டோ. அறியாமை என்பது வெட்கப்பட வேண்டிய ஒன்று, ஆனால் அறிந்து கொள்ள விருப்பம் இல்லாமை என்பது அதனை விட வெட்கக்கேடு என்றான் பெஞ்சமின் பிராங்க்ளின். இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு, அந்த ஆயுதத்தினுடைய பெயர் கல்வி என்றார் நெல்சன் மண்டேலா. இந்த கல்லூரி அந்த ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறது என்பதை நான் உங்களை பார்க்கும் போதே தெரிந்து கொள்கின்றேன். பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது என்று சொன்னவர் மகாத்மா காந்தி. முதுமையை முன்னிட்டு முன்னதாக செய்து வைத்துக் கொள்கின்ற பாதுகாப்பு பணிகளிலேயே மிகவும் சிறந்தது கல்வி என்று சொல்லுவன் மிகப்பெரிய மேதை அரிஸ்டாட்டில். இவங்க எல்லாம் ஏன் இப்படி சொன்னாங்க? யாரை பார்த்தாலும் படிக்க தெரியாத மந்திரியாக அரசனாக இருப்பதை விட படிக்க தெரிந்த ஏழையாக இருப்பதுவே மேல் என்று மெக்காலே கூறினானே, எதற்காக கூறினான், எதற்காக கூறினார்கள் தெரியுமா? ரஷ்ய புரட்சிக்கு பிறகு செஞ்சதுக்கத்திலே நின்று லெனின் இது போன்ற ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் பெரியோர்கள் இருக்கின்ற கூட்டத்திலே உரையாற்றிக் கொண்டிருந்தான். நடந்த நிகழ்வு கதையல்ல, நிஜம். கூடியிருப்பவர்களை பார்த்து இந்த ரஷ்யாவை அமெரிக்காவை விட உயர்ந்த நாடாக உலக அரங்கிலே முன்னெடுத்து செல்ல என்னால் முடியும், அதற்கு இங்கே கூடியிருக்கின்றவர்களுக்கு மூன்றே மூன்று கடமைகள் இருக்கிறது என்று கூறினான். ஒரு பெண் எழுந்து மாணவி முதல் கடமை என்ன என்று கேட்டாள், படியுங்கள்னா. ஒரு மாணவன் எழுந்து இரண்டாவது கடமை என்ன என்று கேட்டான், படியுங்கள்னா. ஒரு முதியவர் எழுந்து மூன்றாவது கடமை எங்களுக்கு என்ன என்று கேட்டார், நாட்டுப்பற்றின் காரணமாக, படியுங்கள் என்றே சொன்னார். ஏன் மூன்று பேருக்கும் படியுங்கள் 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 என்றே சொன்னான் தெரியுமா? மாணவர்களே மாணவிகளே, யாரெல்லாம் இன்று புத்தகங்களை நோக்கி தலை குனிகிறீர்களோ அவர்கள் அத்துணை பேரும் நாளைக்கு இந்த உலகத்திற்கு முன்னால் தலை நிமிரலாம் என்ற ஒரே காரணம்தான். நான் நூற்றுக்கணக்கான சுய முன்னேற்ற புத்தகங்களை ஆங்கிலத்திலும் தமிழிலும் படிப்பவன். இந்த இடத்திலே உங்களுக்கு நான் ஒன்றை பதிவு செய்து கொள்கின்றேன். நமது தமிழ் மொழியிலே சுருங்க சொல்லி விளங்க வைத்திருப்பதை போல நம்முடைய தமிழ் மொழியிலே திருக்குறள், நாலடியார், ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன் இவற்றிலே சொல்லப்பட்டிருக்கின்றதற்கு உரை எழுதியதை போலத்தான் எல்லா புத்தகங்களும் இருக்கிறதே ஒழிய நம்முடைய தமிழ் மொழியிலே இல்லாத, நீதி நூல்களிலே இல்லாத கருத்துக்கள் உலகில் எந்த மொழியிலும் இல்லை என்பதை அறுதியிட்டு உறுதியாக பதிவு செய்கின்றேன். நான் உலகம் முழுவதும் சென்று உரையாற்றுபவன். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன். அதை அப்படியே சொல்லிவிட்டு விட்டுவிட விரும்பவில்லை. ஏன் நீங்கள் படிக்க வேண்டும் தெரியுமா? என்ன சொல்லி இருக்கின்றார் தெரியுமா? நம்முடைய நீதிநூல்களிலே சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறார்கள் என்று சொன்னேனே, என்ன சொல்லி இருக்கின்றார்? ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒரு நாள் கூட படிக்காம இருக்காதரா உலக நீதி. இளமையில் கல், சின்ன வயசுலே படிச்சிரு ஔவையார். கல்வி கரையில கற்பவர் நாள் சில, நாலடியார். கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே. பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல படிடாங்கிறான். சொல்றவன் யாரு? அதிவீர ராமபாண்டிய மன்னன் நருந்தொகையிலே, மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையும், மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புடான். படிச்சுட்டேன்னா உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் நீ சிறப்புடான். இங்க உட்கார்ந்துருக்காங்களா எல்லாரும்? உங்களுடைய சிஓ பேசிட்டு உட்கார்ந்துருக்காருல, இவங்களெல்லாம் இங்க மேடைக்கு வர வச்சது இது. எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருகவென்பர். அரியாசனத்தில் அமர்ந்திருப்பவர்களுடன் சரியாசனம் தருவது கல்வி. எப்பிறப்பாயினும் ஏமாப்பு ஒருவர்க்கு மக்கட்பிறப்பில் பெரிதல்ல அப்பிறப்பில் கற்றலும் கற்றவை கேட்டலும் கேட்டதன்கண் நிற்றலும் கூட பெறின். நான் படிச்ச மட்டும் பார்த்ததுரா, கற்றோர் அறிவுரையை காதார கேளுங்கள் உற்றிடும் நெஞ்சனில் உயர்வுனா நபிமொழி குரல்ல. படிச்ச மட்டும் பார்த்தாது, படிச்சவன் சொல்றத கேட்கணும். வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைச்சா மட்டும் பார்த்தாது, வாழ்க்கையில ஜெயிச்சுட்டு பேசுறவன் சொல்றத கேட்கணும். அப்படிலாம் கேட்டா என்ன நடக்கும்? எல்லா நலமும் ஈந்திடும் கல்வி இல்லா வீடு இருண்ட வீடுங்க. படிப்பிலார் நிறைந்த குடித்தனம் நரம்பில் துடிப்பிலார் நிறைந்த சுடுகாடுங்க. அறிவே கல்வியாம், அறிவிலா குடும்பம் நெறி காணாமல் நின்றபடி விடும்னா. பணக்காரனா இருப்பான் அப்பா, புள்ள அப்பாட்ட பணம் இருக்குன்னு படிக்க மாட்டான். உங்களுக்கு தெரியுமா, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவனுடைய பிள்ளை படித்துத்தான் கல்வியை பெற முடியும், சொத்தாக பெற முடியாது. கல்வி ஒன்றுதான் படிக்கின்ற மாணவனையும் அவள் பிறந்த வீட்டையும் இந்த நாட்டையும் உயர்த்தும். கல்வி ஒன்றுதான் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு மனிதனுக்கு உதவும். அதனால தான் இதெல்லாம் சொன்னான். எங்க அப்பா சொல்லுவாங்க, சின்ன வயசுல அஞ்சாவது தான் படிச்சிருந்தாங்க, விவசாயி, தம்பி நீ மட்டும் படிச்சிட்டேன்னா
உலகத்துல நீ எந்த மூலைக்கு போனாலும் உன்னிட்ட இருந்து எது போனாலும் கல்வி போகாதுன்னா. இங்கே என்னை அறிமுகப்படுத்தினார்களே, காவல்துறை உயர் அதிகாரி, காவல்துறை மாவட்ட கண்காணிப்பாளர் என்றெல்லாம் இல்லை. இன்று நான் காவல்துறை மாவட்ட கண்காணிப்பாளர் இல்லை. நான் உடுத்தி இருந்த காக்கி உடை என்னிடத்திலே இல்லை. நான் வாங்கிய பதக்கங்கள் என்னுடைய மார்பகத்தை அலங்கரிக்கவில்லை. ஆனால் என் தந்தை சொன்னதை போல நான் படித்த கல்வி என்னிடத்திலே இருக்கின்ற காரணத்தினால் உலகம் முழுவதும் சென்று உரையாற்றுகின்றேன். இன்று உங்கள் முன் உரையாற்றிக் கொண்டிருக்கிறேன். அதுதான் கல்வியோட சிறப்பு. நீங்கள்லாம் ஏழை குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் என்று இங்கே தாளாளர் சொல்லிக் கொண்டிருந்தார். மீடியம் ஃபேமிலி, நம்ம தாங்க பெரிய ஆளு. எப்படி தெரியுமா? ஏன் உங்களை இப்படி எல்லாரும் வந்து உங்க அம்மா அப்பா ஆசிரியர் கடவுள் முதற்கொண்டு நீங்க படிக்கணும்னு நினைக்கிறாங்க தெரியுமா? பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய கால்களை கூட தாங்குவதற்கு தோள்கள் காத்திருக்கின்றன. காவல்துறை அதிகாரியாக நான் அறிவேன். நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய தோள்களுக்கோ சுமைகள் காத்திருக்கின்றன. அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், நீ படிக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், அக்காவை படிக்க வைக்கணும், தங்கச்சி கல்யாணம் பண்ணணும், பல பொறுப்புகள். இதிலிருந்து என்ன தெரிகிறது? பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிறக்கின்ற பிள்ளைகள் பிறக்கும் போதே வளர்ந்தே பிறக்கிறார். நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிறக்கின்ற பிள்ளைகள் பிறந்துதான் வளர்கிறார்கள். ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே, வளர்ந்தே பிறப்பது வாரிசுரிமை, பிறந்து வளர்வதே பிறப்பின் பெருமை என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். பரவாயில்ல, நல்ல மனப்பொறுமை கேட்டு உள்வாங்கி பொருள் புரிந்து கை தட்டுகிறீர்கள், மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கு தெரியுமா, வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் மட்டுமே இந்த நாட்டை ஆள்கிறது. காலப்போக்கிலே வாளினுடைய கூர்மை முனைமலங்கி நூலினுடைய கூர்மை மட்டுமே விஞ்சி நிற்கின்றது. கூர்ந்திட்டப்படாத எதுவுமே முனைமலங்கி போய்விடும். நம்முடைய மூளையும் அவ்வாறு. பிளஸ் டூ எக்ஸாமுக்கு போற மாணவர்கள், உங்களுடைய மூளை கூர்ந்திட்டப்பட வேண்டும் என்றால் தொடர்ந்து உங்களுடைய பாட புத்தகங்களை படிக்க வேண்டும். தேர்வு உங்களை நெருங்கக்கூடாது மாணவர்களே, மாணவிகளே, நீங்கள் தான் தேர்வை நெருங்க வேண்டும். எப்படி? நாளை படித்துக் கொள்ளலாம் என்று தள்ளி போடுகின்ற ஒவ்வொரு நாளும் உங்களுடைய எதிர்காலத்தை இறந்த காலமாக மாற்றுகின்றீர்கள் என்ற அர்த்தம். தேர்வு வந்த பிறகு படித்துக் கொள்ளலாம் என்று நினைத்தால் போருக்கு முரசறிவித்த பிறகு உலைக்களத்திற்கு ஆயுதம் தேடி ஓடுபவனைப் போல பரிதாபமாக ஆகிவிடுவீர்கள். நிறைய மாணவர்களை நான் பார்க்கின்றேன், பரீட்சையினுடைய சுமை தாங்காமல். காரணம் என்ன? சிந்தியுங்கள். நமக்கு நிறைய ரோஜா மலர்கள் வேண்டுமென்றால் நிறைய ரோஜா செடிகளை நட வேண்டும், நிறைய மதிப்பெண்கள் வேண்டுமென்றால் நிறைய அறிவு வேண்டுமென்றால் நிறைய புத்தகங்களை, பாட புத்தகங்களை பள்ளி நாட்களிலே படிக்க வேண்டும். இந்த உண்மைகளை தெரிந்த காரணத்தினால்தான் நஞ்சு கொடுக்கப்படும் நேரம் வரை கிரேக்க நாட்டு கவிதைகளை படித்துக் கொண்டிருந்தான் சாக்ரட்டிஸ், தூக்கு கயிற்றை முத்தமிடும் வரை படித்துக் கொண்டிருந்தான் உமர் முக்தார், தூக்கு மேடைக்கு அழைத்து செல்லும் வரை படித்துக் கொண்டிருந்தான் பகத்சிங். 5 மணிக்கு தூக்கில் போடணுங்க, நடந்த நிகழ்வு, கதையல்ல நிஜம். 4:30 சூப்பரண்டு போய் பகத்சிங்கை நாட்டு விடுதலைக்காக தூக்கில் போடுறதுக்கு கூப்பிடுற. லெனினுடைய வாழ்க்கை சரிதத்தினுடைய கடைசி அத்தியாயத்தை படித்துக் கொண்டிருக்கின்றான். நீ தான் என்ன தூக்கில் போட போற இல்ல நின்னியா, இதை படிச்சுட்டு தான் வருவேண்டாம். அப்பதான் அந்த ரூமை பார்க்கறான், ரூம் முழுக்க புத்தகங்கள். ஏடா இவ்வளவையும் படிச்சுட்டியான்னு கேட்கிறார். எந்த புத்தகத்தை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள், எந்த பக்கத்தை வேண்டுமானாலும் புரட்டிக்கொள், என்ன கேள்வி வேணாலும் கேட்டு போறான். ஜெயில் சூப்பரண்ட் அட்டென்ஷன் ஆகி சல்யூட் அடிச்சிட்டான். நீ படிச்சு முடிதா, நான் வந்து உன்னை அழைச்சிட்டு போறேன். 1:30 போய் தூக்கில் தூங்கினாங்க படிச்சு முடிச்சுட்டு. ஏன் சொல்றேன் தெரியுமா? சாக போற அவனே அப்படி படிச்சான்னா பிளஸ் டூ எக்ஸாமுக்கு வாழ போற நீங்க எவ்வளவு படிக்கணுங்கிறத உங்க முடிவுக்கே விட்டார். ரீடர்ஸ் ஆர் லீடர்ஸ் அண்ட் லீடர்ஸ் ஆர் ரீடர்ஸ். டுடே எ ரீடர், டுமாரோ எ லீடர். எனி ஒன் ஹூ ஸ்டாப்ஸ் லேர்னிங் இஸ் ஓல்டு. எனி ஒன் ஹூ கீப்ஸ் ஆன் லேர்னிங் நாட் ஓன்லி பிகம்ஸ் யங், நாட் ஓன்லி ரிமைன் யங், பட் பிகம்ஸ் மோர் வேல்யூபிள் ரிகார்ட்லெஸ் ஆஃப் தர் பிசிக்கல் கெப்பாசிட்டின்னு. இப்போ நான் உங்களெல்லாம் பார்க்குறேன், கடைசி வரைக்கும் பார்க்குறேன், நின்று பார்க்கறதுனால ஐ சி சம்திங் இன் யூ, பட் ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ். யூ ஹாவ் டு ஃபைண்ட் இட் அவுட். அறிவுபூர்வமாக உட்காந்துருக்கிறீங்க, உங்கள்கிட்ட ஏதோ ஒரு திறமை இருக்குங்கிறது எனக்கு தெரியுது. அது எனக்கு என்ன திறமைன்னு தெரியாது, என்ன திறமை நீ தான் கண்டுபிடிக்கணும். யூ அண்ட் ஐ ஆர் யூனிக், பட் ஆல் ஆஃப் அஸ் ஹாவ் சம்திங் ஸ்பெஷல் that makes you beautiful. Do you know what makes you special?
If you find it out, you are successful. உன்னுடைய ஆர்வம், உன்னுடைய திறமை என்ன என்பதை நீ தெரிந்து கொண்டால் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவது உறுதி. தெரிஞ்சா மட்டும் போதுமா, வேற என்ன செய்யணும்? Take up an idea. Make that one idea your life. Think of it. Dream of it. Live on that idea. Every brain, muscles, nerves and every part of your body, be full of that idea. That is the way to success. உனக்கு என்ன பிடிக்குங்கிறத தெரிஞ்சு, உனக்கு படிக்கிறதுல எது படிக்க பிடிக்குங்கிறத தெரிஞ்சு, அதை எடுத்துக்கிட்டு உன்னுடைய உடல், பொருள், ஆவி அத்துணையும் அதில் செயல்படுத்தினால் வாழ்க்கையில வெற்றி கந்து உங்களுடைய கதவை தட்டும். அதுதான் உண்மை. உங்களுக்கு தெரியுமா? A question was asked. What is the biggest regret in your life was? The talk show superstar Larry King replied, I should have been better rooted through the great books in my early days. உலகத்தில் அறிவாளியா இருக்கிற ஒருத்தன்ட்ட சின்ன வயசுல நீ என்னத்தர இழந்த, எது பெரிய தப்பு பண்ணதான் நீ நினைக்கிறேன்னு கேள்வி என்ன சொன்ன தெரியுமா? சின்ன வயசுல நிறைய நல்ல படிக்காம விட்டுட்டேன், நல்ல புத்தகங்களை படிக்காம விட்டேன், அதான்டாங்கிறான். எது உலகத்தில் புத்திசாலியா இருக்கிறோம் அப்பெல்லாம் நம்ம நினைத்து பாருங்கள். மாசிடோனிய அரண்மனையிலே அலெக்சாண்டர் ராணுவ உடையோடு நின்று கொண்டிருக்கின்றான். உலகத்தை ஜெயித்தவன், த மேன் ஹூ கான்கர்ட் தி என்டையர் வேர்ல்ட், நடந்த சம்பவம். மக்கள் சாரி சாரியாக வருகின்றார்கள், தன்னை பார்ப்பதற்காக வருகின்றார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றான். ஒருத்தன் கூட அவனை பார்க்கல, நேராக போறான். மந்திரியை கூப்பிட்டு கேட்கறான், எங்கடா போறான்? டயோஜனிஸ்னு ஒரு பெரிய ஞானி நம்ம நாட்டில் இருக்காருங்க, ரொம்ப படித்தவர், அவரை பார்க்க போறாங்க. அவரை போய் அழைச்சிட்டு வராங்கிறான். தளபதி போய் குதிரை எடுத்துட்டு போய் கூப்பிடுறான். எதுக்குன்னு கேட்குறான். மன்னன் உன்னை பார்க்கணுங்கிறாங்க. நான் மன்னனை பார்க்கணும்னு சொல்லலேங்கிறான். இல்லை இல்லை, மன்னன் உன்னை பார்க்கணும்னு சொன்னாருங்கிறான். மன்னனை வர சொல்கிறாங்க. மிரண்டு போகிறான், போய் சொல்கிறான், வேறு வழி இல்லை, குதிரையோடு போகிறான். அலெக்சாண்டர் படித்தவன். டயோஜனிஸ் கூரை வீட்டிலே, அப்போ தாமஸ் ஆல்வா எடிசன் பிறக்கலை, மின்சார பல்பு கண்டுபிடிக்கலை, சூரிய வெளிச்சத்திலே புத்தகத்தை திறந்து வைத்து படித்து கொண்டிருக்கின்றான். குதிரையை கொண்டு போய் நேரம் நிறுத்துகிறான். புத்தகத்திலிருந்து கண்களை எடுக்காமல் டயோஜனிஸ் அலெக்சாண்டரை பார்த்து, சூரிய ஒளியிலே படித்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய புத்தகத்திலே சூரிய வெளிச்சம் படுவதை குதிரையின் நிழல் மூலமாக தடுக்கின்ற முட்டாளே சற்று அகர்ந்து நில்ங்கிறான். மிரண்டு போறான் அலெக்சாண்டர், நகர்த்தி நிறுத்துறான், கீழே இறங்குறான். இவனும் எந்திரிக்கிறான், உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறான். ஒரே கேள்வி தாண்டா, நான் உலகத்தை ஜெயிச்சவன், என்ன பார்க்காம உன்னை பார்க்க ஏண்டா வர்றான்னு கேட்டான். இதற்காகவா இவ்வளவு தூரம் வந்தா என்று டயோஜனிசனுடைய பதில் என்ன தெரியுமா நண்பர்களே, மாணவர்களே, மாணவிகளே? நீ உன்னுடைய வாளின் கூர்மையினால் இந்த மண்ணை வென்றவன், நான் என்னுடைய நூலின் கூர்மையினால் என்னையே வென்றவனடா. மண்ணை வென்ற உன்னை விடுத்து தன்னை வென்ற என்னை பார்க்க வந்திருக்கிறார்கள். அப்படின்னா இந்த படிப்பு எவ்வளவு பெருசுன்னு பார்த்து. உலகத்தை ஜெயிச்சவன் படித்தவனிடம் சல்யூட் அடிச்சுட்டு, மண்டையிட்டு சல்யூட் அடிச்சுட்டு போனான். அதுதான் கல்வியினுடைய பெருமை. அதற்காகத்தான் உங்களுக்கு இப்படிப்பட்ட கூட்டங்கள். அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் இப்பொழுது செய்ய வேண்டும். சரி, இதெல்லாம் இருந்தால் மட்டும் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடலாமா? உங்களுக்கு பரீட்சையில் எப்படி மார்க் அதிகமாக வாங்கிறது, என்ன கோர்ஸ் தேர்ந்தெடுத்துக்கிறது, ஜெயபிரகாசும் ஜெகனும் சொல்லுவாங்க. நான் உங்கள் முன் நிற்பது எதற்காக தெரியுமா? நீங்கள் வாழ்க்கையிலே எப்படி ஜெயிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக உங்கள் முன் நிற்கின்றேன். என்ன செய்யணும் தெரியுமா? நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய். விவேகானந்தர், நீ என்னவாகணும்னு நினைக்கிறியோ அதுவாகிடுவாய். இன்று ஒரு கல்லூரியை ஆரம்பித்து அதை இந்திய அளவிலே பெரிய கல்லூரியாக மாற்றி காட்ட முடியும் என்று இந்த தாளாளர், உங்களுடைய தலைவர், இந்த கல்லூரியினுடைய தலைவர் நினைத்த காரணத்தினால் அதை சாதித்து விட்டு அமர்ந்திருக்கின்றார். இங்கு அமர்ந்திருப்பவர்கள் அத்துணை பேரும் அப்படிப்பட்டவர்களே. அப்ப அது நினைச்சாதானே செய்ய முடியும். பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களேங்கிறான் கண்ணதாசன். உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி சொல்லணும். நீ எதை கேட்கிறாயோ அதைத்தான் வாழ் உனக்கு தருகிறது. அதனால் பெரிதனும் பெரிது கேளடா, கேட்கறதை பெருசாக கேளு. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், ஒரு கலெக்டர் ஆகணும், ஒரு எஸ்பி ஆகணும், ஒரு நீதிபதி ஆகணும், ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும். கேட்கறத பெருசாக கேட்கறதுலையும் நினைக்கிறத பெருசாக நினைக்கிறதுலையும் உங்களுக்கு என்ன சிரமம்? எப்படிப்பட்ட அறிவுக்கு சொந்தக்காரர்கள் என்று சொன்னேன் அல்லவா? உங்களுடைய திறமை எவ்வளவு பெரியது என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தானே இதையெல்லாம் சொல்லுகின்றேன். அப்போ எண்ணிய எண்ணியாங்க எய்துப எண்ணியர் திண்ணியராக பெறின். நினைக்கிறவன் சரியான ஆளாக இருந்து நல்லதை நினைச்சு பெருசை நினைச்சு அதுக்காக செயல்பட்டனா அவன் ஜெயிச்சிடுவான். இதுலேருந்து என்ன தெரியுது? ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனை தான். ரூசோ
மனிதர்கள் தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள். எமர்சன், வாட் எவர் எ மைண்ட் ஆஃப் எ மேன் கேன் கன்சீவ் அண்ட் பிலீவ் ஹி கேன் அச்சீவ், நெப்போலியன்கள் சொல்றாங்க, அச்சீவ் பண்ணிட்டு சொல்றாங்க. என்னால் முடியும் என்று ஒரு மனம் உள்வாங்கிக் கொண்டு எதையாவது செய்ய நினைத்தால் அது நடந்தே தீரும். When you really want something, the universe always conspire in your favor. அல்கெமிஸ்ட்ங்கிற புத்தகத்தில் பவுலோ கவுலோ, உன் மனசு உன்னால முடியும் நினைச்சு நீ அதில் இறங்கினா அந்த உலகமே சேர்ந்து உனக்கு உதவி பண்ணணும். எப்படி? இப்படி ஒரு 10,000 பேரை சேர்த்து இங்கே அமர வைத்து இந்த கல்லூரி உங்களுக்கு உதவுகிறதா உபத்திரவம் செய்கிறதா சிந்தித்து பாருங்கள். இது போன்றதொரு உரை, இங்கு உள்ள பெரியவர்கள் ஆற்றக்கூடிய ஒரு உரை, வாழ்க்கையில ஜெயித்து விட்டு பேசக்கூடியவர்களுடைய உரை உங்களுக்கு கேட்டால் இந்த கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு இது போன்ற சிந்தனைகள் தூண்டப்படும் என்ற ஒரே காரணம் தானே, அதை உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டியது நீங்கள் தானே. சிந்தித்து பாருங்கள். அப்போ ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றான், இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இஃப் யூ மாஸ்டர் யுவர் தாட்ஸ், யூ கேன் மாஸ்டர் யுவர் மைண்ட். ஒன்ஸ் யூ மாஸ்டர் யுவர் மைண்ட், யூ மாஸ்டர் யுவர் லைஃப். வென் யூ மாஸ்டர் யுவர் லைஃப், யூ மாஸ்டர் யுவர் டெஸ்டினி. விதியை மதியால் வெல்லலாம். அதிலிருந்து என்ன தெரியுது? The golden key to remember is the sole author of your success is your mind. வாழ்க்கையில் நீ வெற்றி பெற வேண்டும் என்றால் உன்னுடைய மனதை பற்றி தெரிந்து கொள். மனித மனதினுடைய வலிமை மிகப்பெரியது. நாம் முடியாது என்று சொல்லுவதை எல்லாம் இந்த உலகத்திலே எவனோ ஒருவன் செய்து கொண்டுதானே இருக்கின்றான். உங்களால் ஏன் முடியாது? ஆயிஷான் ஒரு பொண்ணு 10th ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கினுச்சு. நான் சொல்றது 14 முன்னாடி. நான் மெட்ராஸ்ல டெப்டி கமிஷனர், பிரைஸ் கொடுக்கறதுக்காக போயிருந்தேன். ஸ்டேஜுக்கு வரும்போது அழுதுகிட்டே வந்துச்சு. ஏமா அழுகுறேன்னு கேட்டேன். நீ +2 ஃபர்ஸ்ட் வந்து காமி, இப்ப ஃப்ளூக்ல வந்துட்டேன்னு என் தோழிகள்லாம் என்ன கிண்டல் பண்றாங்க சார், அதனால அழுகுறேன்னு. உன்னால முடியும்னு நம்புமா? நீ பெரிய முயற்சியில ஈடுபடும் போது, நான் +2 ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி நீ பெரிய முயற்சியில ஈடுபடும் போது இந்த உலகம் உன்னை பார்த்து வீண் முயற்சி என்று சொல்லும். ஆனால் நீ வெற்றி பெற்ற பிறகு இதே உலகம் உன்னை பார்த்து விடாமுயற்சி என்று பாராட்டும். போய் படின்னு 2 ஆச்சு, 2 கழிச்சு வந்துருச்சு. எங்க? நான் திருச்சி எஸ்பியா இருக்கேன். அவங்க அம்மா அப்பா வர்றாங்க. கேமரால பார்த்தா தெரியும் இந்த பொண்ணை எங்கேயே பார்த்துருக்கமே நினைச்சேன். உள்ள வந்துச்சு. நீ யாருமான்னு கேட்டேன். என்ன சொன்னிச்சு தெரியுமா? யாருன்னு கேட்டதுக்கு பதில், நீ பெரிய முயற்சியில ஈடுபடும் போது இந்த உலகம் உன்னை பார்த்து வீண் முயற்சி என்று சொல்லும், நீ வெற்றி பெற்ற பிறகு இதே உலகம் உன்னை பார்த்து விடாமுயற்சி என்று பாராட்டணும்னு நான் அறிந்து போயிட்டேன். எங்கேயோ சொல்லியிருக்கிறமே அப்படின்னு சர்டிபிகேட்டை காமிச்சு, +2 முதல் முறையா 10th +2 ஒரே மாணவி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன் சார் சர்டிபிகேட்னு கையில் குடிச்சு. யாரோ ஒருவர் செய்து கொண்டு தானே இருக்கின்றார். முடிகிறது தானே? நினைத்து பாருங்கள். செய்யலைன்னா யாருடையது? மனித மனம் தாங்க காரணம் எல்லாத்துக்கும். நீ எப்படி ஆக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்படியே கற்பனை பண்ணு. இன்றைக்கே ஒரு எஸ்பியா இருக்கிற மாதிரி, ஒரு கலெக்டரா இருக்கிற மாதிரி, ஒரு நீதிபதியா இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ற மிகப்பெரிய அறிஞர் என்ன சொல்றான் தெரியுமா? அறிவை விட கற்பனை மேலானது. ஒரு பொண்ணு MBBS முடிச்சுட்டு MD OG போகணும்னு ஆசை, அபிராமின்னு ஒரு பொண்ணு. நான் அங்க பேசுறதுக்கு போயிருக்கேன், கோச்சிங் சென்டருக்கு, IAS IPS கோச்சிங் சென்டர். ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருந்துச்சு. எல்லாத்தையும் கூப்பிட்டு நான் வரேன்னு பேச வச்சாங்க. உள்ளே நுழையும் போது ரூம்ஸ் வரிசையாக இருந்துச்சு. ஒரு பொண்ணு அபிராமி MD OG அப்படின்னு போட்டுருந்துச்சு. நான் கேட்டேன், ஏங்க MD OG போகிறதுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு தானே எங்கள் பிள்ளைங்கலாம் வந்திருக்கு, இது அதுக்குள்ளேயே ஒரு பொண்ணு இப்படி போட்டிருக்கேன் யாருன்னு கேட்டேன். நான் தான் சார்னு வந்துச்சு. அந்த நிமிடமே நினைத்தேன், இந்த பெண் எழுதி வைத்து கொண்டு எப்போது அதை தினம் தினம் பார்க்கின்றதோ இது சாதிக்கும் என்று நினைத்து கொண்டு வந்து விட்டேன். நீ MD OG சேர்ந்தனா, என் வீட்டில் 4 டாக்டர், நீ MD OG சேர்ந்தனா என்னிட்ட சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். மாணவர்களே, மாணவிகளே, இந்திய அளவிலே தமிழக அளவிலே நடந்த பரீட்சையிலே 7th ரேங்கை வாங்கி MMC MD OG சார்ந்து சேர்ந்துட்டேன் சார்ன்னு வந்து சொல்லுது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு 60,000 எண்ணம் வருது. நீ என்னவாக வேண்டுமோ அதை எழுதி வச்சுக்க. என்னென்னலாம் உனக்கு வேணுமோ அதெல்லாம் எழுதி வச்சுக்க. 59,999 எண்ணங்கள் செயலிழந்து விடும்.
சிந்தனை சிதறல்கள் இல்லாமல் உன்னால் படிக்க முடியும். அப்படின்னா நீ உன்னை உள்ளே பார், உன்னுடைய தகுதியை பார், உன்னுடைய திறமையை பார். உள்ளே பார்க்கிறவன் வெற்றி பெறுகிறான், வெளியே பார்க்கிறவன் கனவு காண்கிறான் என்கிறார் கன்ஃபூசியஸ். அப்ப என்ன செய்யணும்? எல்லோரும் நடக்கின்ற பாதையிலே நீனும் நடந்தால் எல்லோரும் செல்லுகின்ற ஊருக்குத்தான் நீ சென்றடைவாய். தினம் எல்லாரும் ஒரு மணி நேரம் படிக்கிறான், நீனும் ஒரு மணி நேரம் படிச்சானா எல்லாரும் மாதிரி 40 மார்க் தான் வாங்குவார். யாருமே சாதிக்காதவற்றை நீ சாதிக்க வேண்டும் என்றால், யாருமே முயற்சித்திராதவற்றை நீ முயற்சிக்க வேண்டும். அப்பதானே சாதிக்க முடியும். சரி, நல்ல எண்ணம் இருக்கு, மனதினுடைய வலிமை தெரியுது, வேற என்ன வேணும்? லட்சியம் சொல்றாங்களே என்ன? வாழ்க்கை என்ற பாதையில் என்னை நடந்து செல்லும் போது உன்னுடைய லட்சியம் எது என்பதை இப்போதே முடிவு செய்து கொள். ஏன் தெரியுமா? அம்பை எய்வதற்கு முன்னால் இலக்கை நிர்ணயித்துக் கொள். துப்பாக்கியை குறிபார்ப்பதற்கு முன்னால் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்க. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், எவ்வளவு வலிமையானதாக இருந்தாலும், ரெண்டு மான்களை விரட்டுகின்ற ஒரு சிங்கத்தால் ஒன்றை கூட பிடிக்க முடியாது. அதுதானே உண்மை? சரி, நீ இப்படி நினைச்சதெல்லாம் நடந்துரும், லட்சியத்தை நினைச்சிட்டேன்னா, நீ நினைச்சு அதையே நினைச்சு செஞ்சேன்னா ஜெயிச்சிருவேன்னு சொல்றீங்களே, உன்னால அது மாதிரி முடிஞ்சா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வை உங்களுக்காகவும் என்னுடைய நண்பனுக்காகவும் பதிவு செய்கின்றேன். முற்றிலும் சரித்திரபூர்வமான உண்மையான நிகழ்வு. ஒரு நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனாக இருந்த நான் உங்களை மாதிரி எஸ்எஸ்எல்சி படிச்சு முடிச்சுட்டு சென்ட் ஜோசப் காலேஜில் 500க்கு 481 மார்க் வாங்கியிருக்கேன்னு எங்கள் அப்பா அழைச்சி சேர்க்கறதுக்கு போனாங்க. கல்லூரியில் இடம் கிடைச்சிருச்சு. ஒரு நாளைக்கு 60 ரூபா ஒரு மாதத்துக்கு பணம் கட்டணும் ஹாஸ்டலுக்கு. ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லை. எங்கள் அப்பாவால் அது முடியாதுன்னு எனக்கு தெரியும். 300 ரூபா தான் எங்கள் அப்பா மொத்தமே பணம் வச்சுருந்தாங்க. என்னுடைய நோக்கம் காக்கி உடை அணிந்த காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்பது. என் தந்தையினுடைய நோக்கம் வேறு. பணம் இல்லாததுனால மார்க் இருந்தோம், இப்படியெல்லாம் வாய்ப்புகள் இல்லை. எத்தனை கல்லூரிகள் நல்ல மார்க் வாங்குறவங்களுக்கு வந்து, நான் சொல்றது 45 வருஷத்துக்கு முன்னாடி, மரங்கள் அடர்ந்த அந்த சென்ட் ஜோசப் கல்லூரியை பார்த்து கொண்டே கண்ணிலே கண்ணீருடன் வறுமையின் காரணமாக வெளியிலே சென்றவன் நான். நடந்தது என்ன தெரியுமா நண்பர்களே? எந்த சென்ட் ஜோசப் கல்லூரியிலே நான் படிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லையோ, அதே சென்ட் ஜோசப் கல்லூரியிலே, அப்துல் கலாம் சார் படித்த காலேஜ், லாலி ஹாலிலே 3 முறை அந்த மாவட்டத்திற்கே கண்காணிப்பாளராக ஆன பிறகு முக்கிய விருந்தினராக சென்று உரையாற்றி இருக்கின்றேன். அதோட இல்ல, காலேஜுக்கு போகும்போது எஸ்பி பங்களாவும் கலெக்டர் பங்களாவும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும். என்னுடைய நோக்கம் காக்கி உடைய இந்த காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்பது, நீ என்ன நினைக்கிறியோ அது நடந்துரும்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். என்னுடைய நண்பனினுடைய நோக்கம் வேறு. கல்லூரிக்கு போகும்போது ஒரு எஸ்பிக்கு இவ்வளோ மரியாதையா? சிவப்பு விளக்கு சுழலை, வழியில் வருகின்ற வழிகளெல்லாம் வணக்கங்கள் குவிந்து விடுகின்றது. இவ்வளோ பெரிய பங்களாவா, இவ்வளோ பொறுப்பா, இவ்வளோ பேருக்கு நல்லது செய்ய முடியுமா, நம்மளால் முடியுமா என்று நினைத்து தினம் அந்த இடத்துல இருந்து அதை பார்ப்பேன். என்னுடைய நண்பனும் அந்த இடத்துல நின்று பார்ப்போம். கல்லூரிக்கு போகிற வழி எஸ்பி பங்களா கலெக்டர் பங்களா எல்லாம் வரிசையாக இருக்கும். தஞ்சாவூர் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஒரு நாள் உள்ளே இருந்து பெரிய மேசையோட காக்கி யூனிஃபார்மோட ஆஜானுப்பாக ஒருத்தர் வந்தார். வேற யாரும் இல்லை, திரு வால்டர் தேவாரம், முன்னாள் டிஜிபி. காரை நிறுத்திட்டு ஏன்டா காலேஜுக்கே போகலையான்னு கேட்டார். உங்களை மாதிரி ஆகணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டேன். நீ முதல்ல போய் என்சிசியில் சேரு, ரைஃபிள் கிளப்பில் சேரு, கல்லூரி நேரம் போக மைதானத்தில் இருறானார். அச்சான்னு சொன்னதெல்லாம் செஞ்சார். என்னுடைய நண்பன், நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், ஒரு இந்து பேப்பரை வச்சுட்டு ஒரு லைன் விடாமல் படிப்பான். கல்லூரி நேரம் போக நூலகத்திலே உட்காந்துருப்பான். என்னை விட ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து வந்தவன். சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் வந்துச்சு, போனோம், நான் செலெக்ஷன் ஆகிட்டான், அவனுக்கு கிடைக்கல. காவல்துறை அதிகாரிக்கான செலெக்ஷன், எனக்கு மார்க் அதிகமாக வந்துருச்சு கிரவுண்டில், அவனுக்கு மார்க் ரிட்டனில் வந்துருச்சு. போலீஸ் ஆஃபீஸர் செலெக்ஷன், நான் போயிட்டேன், அவனுக்கு கிடைக்கல. அவன் கொஞ்சம் கூட கவலைப்படல. பல இடங்களிலே பணிபுரிந்து விட்டு சிறப்பு பதவி இவரை பெற்று, எந்த எஸ்பி பங்களாவை பார்த்து கொண்டு நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனாக மன்னர் சரபோஜி அரசினர் கல்லூரிக்கு சென்றேனோ, அதே எஸ்பி பங்களாவிலே மாவட்ட கண்காணிப்பாளராக, சிவப்பு விளக்கு சுழல மாவட்ட கண்காணிப்பாளராக குடிபுகுந்தேன். இதை எனக்காக சொல்ல, என்னுடைய நண்பனுக்காக சொல்றேன். நான் தான் வாழ்க்கையில் பெருசாக சாதிச்சிட்டோம்னு நினைச்சிட்டு பதவியேற்று முடித்துவிட்டு மரியாதை நிமித்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவரை கலெக்டரை பார்ப்பதற்காக சென்றேன். மாணவர்களே, மாணவிகளே, நூலகத்திலே அதிக நேரம் படித்த என்னுடைய நண்பன் மாவட்ட கலெக்டராக அமர்ந்திருந்தான். இதெல்லாம் நடப்புங்க.
நிதர்சனமான உண்மைகள். எங்களை மாதிரி ஏழை குடும்பத்தில் இந்த மாதிரியெல்லாம் அவர் சொன்னார் செய்வோம். அப்படி சூழ்நிலைகள் இல்லாத நாட்களிலே வந்த நாங்கள் போராடி வாழ்க்கையிலே முன்னுக்கு வந்திருக்கும் போது இவ்வளவு வாய்ப்புகளை பெற்ற நீங்கள் வரிசையாக சொன்னார் இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட்டுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குன்னு. வேலையை தேடி நாங்கள் அலைந்தோம், இன்று வேலை உங்களை தேடி அலைகிறது. அதற்கு உங்களை நீங்கள் தகுதியாக்கி கொள்ள முடியவில்லை என்றால் தவறு யாருடையது? நினைத்து பாருங்க. சரி, முயற்சின்னு சொல்கிறாங்களே என்ன, நம்பிக்கைன்னு சொல்கிறாங்களே என்ன, இங்கே பேசும்போது சொன்னார் நம்பிக்கை முயற்சி உழைப்புன்னு. அது என்ன நம்பிக்கை? உன்னையே நீ நம்ப கற்றுக்கொள். எப்படி தெரியுமா? ஒரு பறவை கூட மரக்கிளையிலே உட்காரும் போது கிளை முறிந்து விடுமே என்று அஞ்சுவதில்லை. காரணம், பறவை நம்பி இருப்பது தன்னுடைய சிறகுகளையே தவிர கிளைகளை அல்ல. கிளை முறிஞ்சிச்சுன்னா பறவை பறந்துடும். நீ எத்தனை தெய்வங்களின் மீது வேண்டுமானாலும் நம்பிக்கை கொள், உன் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் எந்த தெய்வத்தாலும் உனக்கு விமோசனம் தர முடியாது. விழுந்து கிடந்தால் சிலந்து கூட உன்னை சிறைப்பிடிக்கும், எழுந்து நடந்தால் எரிமலையும் உனக்கு வழி கொடுக்கும். முடியாது என்று நினைத்து விட்டால் மூச்சுக்காற்றும் நின்றுவிடும், முடியும் என்று துணிந்து விட்டால் மூளைக்குள் மின்சாரம் பிறப்பெடுக்கும். தன்னம்பிக்கை என்னும் நெருப்பு பொறியை மனித மனம் தாங்கி நின்றால் எண்ணியது எண்ணியவாறு நடக்கும், இடையூறுகள் எரிந்து சாம்பலா. இது இயற்கை, இதை யாராலும் மாற்ற முடியாது. பிளானட் ஹாலிவுட் அப்படின்னு அமெரிக்காவில் ஒரு இடத்துல உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு நீங்க விரும்பின நடிகனாக இருந்த புரூஸ்லி தனக்குத்தானே தன்னுடைய நம்பிக்கையை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு, லட்சியத்தை நிர்ணயித்துக் கொள்வதற்கு எழுதின கடிதத்தை சீக்ரெட்னு முத்திர குத்தி போட்டு மாட்டி வச்சிருக்கான். நீங்கெல்லாம் அதை படிக்கணும், இல்லைனா தெரிஞ்சுக்கணும். என்ன எழுதியிருக்காங்க தெரியுமா? 1970 எழுதப்பட்ட அந்த கடிதத்திலே, நான் ஆசியாவிலிருந்து $1 காசு இல்லாமல் அமெரிக்காவில் வந்து இறங்கியிருக்கேன். 1980 ஆசியாவிலிருந்து வந்து அமெரிக்காவில் ஜொலித்த வித்தியாசமான நடிப்பின் மூலமாக, திறமையின் மூலமாக மிகப்பெரிய நட்சத்திரமாக நான் மிளிருவேன், குறைந்தது $1,00,000 சம்பாதித்திருப்பேன் என்று அவனுக்கே அவன் கடிதம் எழுதியிருக்கான். நான் எழுதி வச்சுக்க சொல்லி சொன்னேன்ல. என்ன நடந்தது தெரியுமா? 1973 என்டர் த டிராகன் படம் வெளியில் வந்துச்சு. உலகத்திலேயே மிகப்பெரிய நடிகனாக புரூஸ்லி நிரூபித்ததோடு மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான அமெரிக்க டாலர்கள் அவனை தேடி வந்தது. அதுக்கு பின்னாடி அவன் இறந்து போனாங்கிறது வேற விஷயம். நடந்ததா இல்லையா? முயற்சின்னு சொல்றமே என்ன, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்ற வள்ளுவனின் வாசகம், மனித முயற்சிக்கு வள்ளுவன் கொடுத்த மகா சாசனம் என்பேன். உனக்கு வேண்டிய அத்துணையும் உன்னுடைய காலடியிலே கிடைக்கிறது. நீ செய்ய வேண்டியது முயற்சி மட்டும்தான். நீ ஏழையாக பிறந்தது உன்னுடைய தவறல்ல, ஆனால் நீ முயற்சி செய்யவில்லை என்றால் அது உன்னுடைய தவறு. நீ ஏழையாகவே இறந்தால் அது உன்னுடைய தவறு. ஏனென்றால் இறைவன் முயற்சி செய்கின்ற வாய்ப்பை எல்லோருக்கும் சமமாகத்தான் கொடுத்திருக்கின்றான். முயற்சிகள் தவறலாம், முயற்சி செய்ய தவறலாமா? என்னுடைய முயற்சிகள் என்னை பலமுறை கைவிட்டது உண்டு, நான் என்னுடைய முயற்சியை ஒரு முறை கூட கைவிட்டதில்லை. முயற்சி என்பது முடிந்தவரை செய்வதற்கு பெயர் முயற்சி அல்ல மாணவர்களே, மாணவிகளே. முடியும் வரை செய்வதே முயற்சி. நீ எடுத்துக்கொண்ட காரியத்தை முடிக்கும் வரை செய்வதே முயற்சி. அப்படின்னா இந்த முயற்சி எவ்வளவு பெருசு? கடல்ல குதிச்சு ஒருத்த முத்தெடுக்காமல் வெளியிலே வந்தால் கடலிலே முத்து இல்லை என்று அர்த்தம் அல்ல, உன்னுடைய முயற்சியிலே குறைவு என்றுதான் அர்த்தம். இருட்டு மனிதர்கள் எது வேண்டுமானாலும் சொல்லட்டும், வெளியிலே உலகம் வெளிச்சமாகத்தான் இருக்க, போராட துணிந்த யாருக்கும் வெற்றி கதவுகள் திறந்தே இருக்கின்றன. வாழ்க்கை என்பது ஒரு மராத்தான் ஓட்டப்பந்தயத்தை போல, ஆரம்ப புள்ளியிலே கூட்டம் அதிகமாக இருக்கும் மாணவர்களே மாணவிகளே, நிறைவு புள்ளி காலியாகத்தான் இருக்கிறது. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வர்றது யாருங்கிற அந்த நிறைவு புள்ளி காலியாக தான் இருக்கு. தொடக்கத்தில் காட்டுகின்ற உற்சாகத்தை தொடர்ந்து காட்டுபவர்கள் எல்லோரும் பந்தய மைதானத்திலே பரிசினை பெற முடியும். தொடக்கத்தில் காட்டுகின்ற உற்சாகத்தை நான் பேசுறதை கேட்டுட்டு கொஞ்ச நாள் பிரமாதமாக படிக்கணும்னு நினச்சிட்டு இங்கேருந்து வெளியில் போகணும்னு விட்டுட்டீங்கன்னா, தொடக்கத்தில் காட்டுகின்ற உற்சாகத்தை தொடர்ந்து காட்டுவதவர்கள் யாராக இருந்தாலும் காட்டாதவர்கள் பந்தய மைதானத்திலிருந்து பாதியிலேயே வெளியேற வேண்டியதுதான். நம்முடைய வாழ்க்கையும் அவ்வாறு. நினைத்து பாருங்கள், உழைப்புன்னு சொல்றாங்களே என்ன, ஒரு மனிதன் தன்னுடைய சக்தியிலே பாதிக்கு மேல் உபயோகப்படுத்துவதே இல்லை என்று சொல்லுபவர் காப்மேயர். தன் மனதினுடைய ஆன்மாவினுடைய சக்தி, உழைப்பினுடைய சக்தி, உடலினுடைய சக்தி என்ன என்று ஒருவன் தெரிந்து கொண்டு உழைக்க ஆரம்பிக்கும் போது பெரிய நோக்கத்தோடு அதை வெற்றி செய்கின்ற, அதை வெற்றி பெற செய்கின்ற ஆற்றல் அவனிடம் வந்து சேரும். கவிஞர் கதையை சொல்றாரு,
இவெல்லாம் ஏன் அப்படி சொன்னா? இவ்வளவு பெரிய மனிதர்கள் எல்லாம் சாதித்து விட்டு சொன்னார்களே, எப்படி சொன்னார்கள்? ஓட்டப்பந்தய மைதானத்திலே ஒருவன் வெற்றி கோட்டை குறைந்த நேரத்திலே கடக்கிறான் என்றால் அவன் பயிற்சி மைதானத்திலே அதிக நேரத்தை செலவு செய்தவனாகத்தானே இருக்க முடியும். பிளஸ் டூல ஒரு பொண்ணு அல்லது நிறைய மார்க் வாங்கி பிளேஸ்மெண்ட் அல்லது நீட் அல்லது ஜேஇ எதுல நீ வந்தாலும் மற்றவர்கள் தூங்கும் போது நீ கண் விழித்து படித்தவராக தானே இருக்க முடியும். நினைத்து பாருங்கள், அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? நேரம் என்று சொல்லுகிறார்களே என்ன? நீ உண்மையிலே வாழ்க்கையை நேசிப்பவர்களாக இருந்தால் தயவு செய்து நேரத்தை வீணாக்காதீர்கள். இங்கு உட்கார்ந்திருக்கின்ற ஆயிரக்கணக்கான நபர்களுக்கும் சொல்லிக் கொள்கின்றேன். ஏன் தெரியுமா? வாழ்க்கை என்பதே நேரத்தால் ஆனது. கடந்து போன காலத்தை விலை கொடுத்து வாங்கும் அளவிற்கு பணக்காரன் உலகத்திலே பிறக்கவில்லை. ஒரு கோடி ரூபாயை கொடுத்து கூட ஒரு மணி நேரத்தை எவனாலும் வாங்கி வைக்க முடியாது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? அமெரிக்கர்கள், இந்தியர்கள், ஜப்பானியர்கள் என்று யாரை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள், இந்தியர்கள் கடிகாரத்தில் மணியை மட்டும் பார்க்கின்றோம். அமெரிக்கர்கள் மணியோடு சேர்த்து நிமிடத்தையும் பார்க்கின்றார்கள். ஜப்பானியர்களும் ஐரோப்பியர்களும் நிமிடத்தோடு சேர்த்து வினாடியையும் பார்க்கின்றார்கள். 3 மாசத்துக்கு முன்னாடி சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு உரையாற்றுவதற்காக சென்றிருந்தேன், நானும் என்னுடைய மனைவியும். நேரத்துக்காக சொல்றேன், 8:30 ட்ரெயின் வரும்னு போட்டிருந்தான். நான் ஜெர்மனிக்கு போகணும், சுவிட்சர்லாந்துலேருந்து ஜூரிச் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து. காவல்துறை அதிகாரி நேரத்துக்கு புறப்பட்டாச்சு, மனைவியும் அழைச்சிட்டு போகிறோம் இல்லையா, ஒரு 2 நிமிஷம் லேட்டு. 8:05 போனேன், ட்ரெயின் இல்லை, சரி வரும்ன்ட்டு உட்காந்தேன். 10 நிமிஷம் பார்த்தேன், ட்ரெயின் வரல. என்னடா இந்த நாட்டை பற்றி இப்படி சொல்கிறாங்க, நம்ம வந்து இப்படி இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு ஆள் வந்தான், வேர் டு யூ வாண்ட் டு கோன்னு கேட்டான். ஜெர்மனின்னு என்ன ஒரு தடவை மேலக்கில் பார்த்துட்டு, ஆரியன் இந்தியன் அப்படின்னு கேட்டான், ஆரியன் ஆசியன்னு கேட்டான். எஸ் ஐ எம் என் இந்தியன். எங்கே போகணும்ண்ணா? ஜெர்மனிக்குண்ணே. எப்போ வந்தீங்கண்ணா? 8:05க்குண்ணே. என்ன சொன்னது தெரியுமா? நேரம் அந்த ட்ரெயின் வந்து பாதி தூரம் போயிருக்கியா, 1 மணி நேரத்துக்கு 750 கிலோமீட்டர் போகிற ட்ரெயின், இனிமேல் அடுத்த ட்ரெயின் 3 மணி நேரம் தான், ஏன் நேரத்தை வீணாக்கிறான்? 47,000 ரூபா போச்சு. திரும்பினேன், ஒரு ஆள் பெட்டி படுக்கையோட வேகமாக வந்து ஏறினார். இந்தியக்கார ஆள் மாதிரி தெரியுதேன்ட்டு பேசலாமேன்னு ஒரு அடி எடுத்து வச்சேன். என்ன கமிஷனர் சார், எங்கே போகிறீங்க, ட்ரெயினை விட்டீங்களான்னாரு. ஆமான்னாரு. நீங்கள் என்ன? நான் ஃப்ளைட்டே விட்டேன், 1.5 லட்சம் ரூபா போச்சுன்னு. இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம் நினைத்து பாருங்கள். நான் எல்லா கல்லூரிகளிலும் சொல்லுகின்றேன், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை 70 வயது சராசரி வயது. முதல் 30 வருடம் படிக்கிறது, கல்யாணம் பண்ணுறது, குழந்தை பெற்றுக்கிறது, பாக்கி 40 வருஷம். கடைசி 10 வருஷம் நோய் நொடி ட்ரீட்மெண்ட்டு, பாக்கி 30 வருஷம் இடையில். 1 வருஷத்துக்கு 365 நாள், 30 வருஷத்துக்கு 10,950 நாள், 950 நாள் ட்ராவல்லே போயிடும், 10,000 நாள் மீதி, 5,000 நாள் தூங்குறதுல போயிடும். மீதமுள்ள 5,000 நாட்களை ஒரு மனிதன் எப்படி உபயோகப்படுத்தினான் என்பதை வைத்தே அவனுடைய வெற்றி தோல்விகள் நிர்ணயிக்கப்படுகின்றன. காலையிலே சீக்கிரமாக படுக்கையை விட்டு எழுந்தவர்கள் தோற்றதாக வாழ்க்கையிலே சரித்திரம் இல்லை. 5 மணிக்கு அலாரம் வச்சு படிக்கணும்னு சொல்லிட்டு அலாரம் அடிச்சோன்னு தலையில் ஒரு தட்டு தட்டிட்டு, குளிருது மழையா இருக்கு அப்படின்னு நீ படுத்து தூங்கினேன்னா இடுப்பு வலிக்குது, கால் வலிக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலான்னு உன் பக்கத்தில் இருக்கிற பிள்ளை இன்னும் 2 பாடத்தை கேள்வி பதில படிச்சு மார்க் அதிகமாக வாங்கிட்டு போயிடும். அப்படின்னா என்ன தெரியுது இதுல இருந்து? கண் விழித்தவுடன் காலிலே கிடக்கிற செருப்பு கடித்தால் எப்படி உதறி எறிந்து விட்டு எழுவோமோ அதுபோல படுக்கை விட்டு எழ வேண்டும் காலையில் நேரத்திலே. பிளஸ் டூ படிக்கிற மாணவிகள் இன்னும் கொஞ்சம் தூங்கலான்னு இருந்தா ஒருத்தனுக்கு நீச்சல் தெரியாது, தண்ணிக்குள்ள விழுந்துட்டான், எப்படியாவது தப்பிக்கணுமேனு பக்கத்தில் இருக்கிறத பிடிக்கிறான். கரையில் இருக்கிறவங்களாம் டே அதை விடுறா விடுறாங்கிறான். அவன் சொன்னான், நான் எப்போ விட்டண்டா, அதாண்டா என்னை விட மாட்டேங்குது, ஏன்னா அது முதல சோம்பல் முதலையை போன்றது, உங்களை பிடித்து கொண்டால் விடாது. தினமும் 4 மணிக்கு எழுந்து பாருங்கள், அதுவும் உங்களை விடாது. நான் எல்லா கல்லூரிகளிலும் பதிவு செய்கின்றேன், 3 மணிக்கு எழுபவன் முனிவன், 4 மணிக்கு எழுபவன் ஞானி, 5 மணிக்கு எழுபவன் அறிஞன், 6 மணிக்கு எழுபவன் மனிதன், 7 மணிக்கு எழுபவர்கள் எருமை என்பேன். நீங்க எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் எந்த கல்லூரியில் இதை சொன்னாலும் ஒரு 2 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் யார் எருமை யார் மனிதன் முடிவு பண்ணிக்கிறது. இன்னைக்கு வரும்போது ஒரு அம்மா பேசினாங்க கல்லூரியில், நேற்று பேசிட்டு வந்தேன், சார் என் பிள்ளை 7 மணிக்கு தான் சார் எந்திரிப்பான், இன்னைக்கு 4 மணிக்கு எந்திரிச்சு, 7 மணிக்கு எந்திரிச்சாக்கா எருமைன்னு எஸ்பி சொல்லிட்டார், எந்திரிமான்னு என்ன எழுப்புறான் சார் நான். இதுதான் வாழ்க்கையினுடைய சூட்சுமம். சரி, இதெல்லாம் செஞ்சால் உங்களுக்கு என்ன வரும் வெற்றி? எக்காரணத்தை கொண்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க, யுவர் மெரிட்ஸ் ஆர் ஜட்ஜ்டு ஒன்லி பை தி ரிசல்ட்ஸ் யூ ஹவ் ப்ரொடியூஸ், நாட் பை தி எஃபர்ட்ஸ் யூ ஹவ் டேக்கன். ஓடுகின்ற குதிரையிலே ஜெயிக்கின்ற குதிரையை பற்றி மட்டுமே பேசுகின்ற உலகம் இது.
நீ நிரூபித்தால் அங்கீகரிக்கப்படுவாய், நிரூபிக்காவிட்டால் நிராகரிக்கப்படுவாய். வெற்றி பெற்றவர்களை கொண்டாடுவதும், கேக் கூட்டுறாங்கல்ல பேப்பர்ல போட்டோ வருதுல்ல, தோல்வி அடைந்தவர்களை கொண்டு போவதும் தான் இயற்கை. ஆனா ஒண்ணு சொல்றேன் கேட்டுங்க, எக்காரணத்தை முன்னிட்டு உன்னுடைய வெற்றி உன்னுடைய அகங்காரத்திற்கு தேனி போடக்கூடாது. ஏன் தெரியுமா? ஜெயிக்கும் வரை குதிரை வேகத்தில் ஓடுங்கள், ஜெயித்த பிறகு குதிரையை விட வேகமாக ஓடுங்கள். ஏன் தெரியுமா? டு ரீச் எ பர்டிகுலர் பிளேஸ் இஸ் டிஃபிகல்ட், டு மெயின்டைன் த சேம் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். துப்பாக்கி சுடுற போட்டியில, அகில இந்திய அளவுல நடந்த போட்டியில நான் 3 முறை தங்கப்பதக்கம் பெற்றவன். இதை எதுக்கு உங்ககிட்ட சொல்றேன் தெரியுமா? எனக்காக இல்ல, உங்களுக்காக, பெண்களுக்காக, ஆண்கள் உணர வேண்டும் என்பதற்காக. முயற்சிக்கு முன்னால் வருகின்ற தயக்கமும் வெற்றிக்கு பின்னால் வருகின்ற மயக்கமும் ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்தை கெடுத்துவிடும். 10வதுல நிறைய மார்க் வாங்கியிருக்கோம், நம்ம நிச்சயமா +2 வாங்கிடுவோம் அப்படின்னு தயவு செய்து நினைச்சிடாதீங்க. அதுக்கு நானே உதாரணம். எப்படி தெரியுமா? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இதை பதிவு பண்ண சொல்லி இங்க உள்ள ஆசிரியர்கள் சொன்ன காரணத்தினால் இதனை சொல்லுகின்றேன். இதை ஒரு பிஹைண்ட் வுட் யூடியூப்ல ஒரு பேட்டி கொடுத்தேன், உலகம் முறை வைரல் ஆயிடுச்சு. இத்தனை 1000 பேர் இருக்கின்ற இடத்திலே உங்களுடைய நம்பிக்கையை வளர்த்தெடுப்பதற்காக இதனை நான் பதிவு செய்கின்றேன். குறிப்பாக பெண்களுக்காக, மாணவிகளுக்காக. 100 கஜ தூரத்தில் டார்கெட் இருக்கும், 6 ரவுண்டு துப்பாக்கியால் சுடணும். புல்லில் படித்தா பட்டா 5 மார்க், இன்னரில் பட்டா 3 மார்க், அவுட்டரில் பட்டா 1 மார்க். நானும் அச்சுதன் நாயர்னு ஒருத்தர் கேரளாலேருந்து வருவார், 2 பேருக்குள்ள தான் ஃபைனல் இருக்கும். 4 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒலிம்பிக் மாதிரி நடக்கும், அகில இந்திய அளவில் காவல்துறைக்கு மட்டுமே ஆன போட்டி. ஒவ்வொரு முறையும் நான் அவரை விட ஒரு 0.5 மார்க் 1 மார்க் ஜெயிச்சிருவேன். அவர் ரொம்ப அலட்சியமாக பார்த்துட்டு போவேன், வெற்றி திமிர். அவர் பேசாமல் கீழே குடிஞ்சிட்டு போயிடுவார், திரும்பி பேசவே மாட்டார். 4வது முறையாக போகும்போது நான் கேட்டேன், அச்சுதன் நாயர் எங்கன்னு. எல்லாரும் நாக் அவுட் சிஸ்டம் அவுட் ஆகிட்டாங்க, அச்சுதன் நாயர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். எனக்கு மகா மகிழ்ச்சி, நமக்கு போட்டியே இல்லை. ஒரு பொண்ணு 6 அடி உயரத்தில் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் கேரளாலேருந்து வந்து நின்றுச்சு, அர்ச்சனான்னு பேர். 45 வருடங்களுக்கு முன்னால் ஒரு பெண் 3 முறை அகில இந்திய அளவிலே வெற்றி பெற்ற ஒரு மனிதனை தோற்கடிப்பது என்பது கனவில் கூட நடக்காத காரியம் என்று நான் நினைத்திருந்தேன். டாஸ் போடுவாங்க, எதிரியினுடைய பலம் என்ன என்று தெரிந்து கொள்வதற்காக. தெரிஞ்சுக்கிட்டு நான் பின்னாடி சொல்கிறேன் பாங்க, நான் அந்த பொண்ணை பயமுறுத்தணும்னு நான் நினச்சிக்கிட்டு டாஸ்லாம் வேண்டாம் நான் முன்னாடி சொல்கிறேன். அந்த பொண்ணு இந்த மாதிரி உட்காந்துச்சு, சுடுங்கன்னு நான் சுட்டேன். 6 ரவுண்டில் 5 ரவுண்டு புல்லு, 1 ரவுண்டு இன்னர். அந்த பொண்ணு வந்து ஒரே மூச்சில் சுட்டுச்சுங்க, முத முத சுடுது அகில இந்திய போட்டியில், அதுவும் 6 ரவுண்டில் 5 ரவுண்டு புல்லு, 1 ரவுண்டு இன்னர். நான் வியந்து போனேன். ஜட்ஜு கேட்டார், ஈக்குவல் மார்க் டாஸ் போட்டலாமன்னர். உங்களுக்காகவே பதிவு செய்கின்றேன், வெற்றி மமதை இருக்கக்கூடாது என்பதற்காக. நான் என்ன தெரியுமா சொன்னேன்? உடனே எஸ் என்ன டாஸுக்கு. ஏன் தெரியுமா? வால்டர் தேவாரம் சொன்னாரு, அந்த துப்பாக்கி குண்டுகள் துளைத்த டார்கெட்டை பாடுறான். என்னுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்ததை விட அந்த பெண்ணினுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்தது நெருக்கமாக இருந்தது. குரூப்பிங்னு சொல்லுவோம், எனக்கு பயம் வந்துருச்சு. டாஸ்ல எஸ்ன்னு சொன்னதுக்கு காரணம், நம்ம தோத்தா டாஸ்ல தோத்தோம்னு சொல்லிக்கலாம். அந்த பொண்ணு என்ன சொன்னிச்சு தெரியுமா? மிஸ்டர் கலியமூர்த்தி, திஸ் இஸ் நாட் எ கேம் ஆஃப் சான்ஸ், திஸ் இஸ் எ கேம் ஆஃப் ஸ்கில். சீட்டு குளிக்க போட்டு எடுக்கிறது இல்லடா, திறமையின் அடிப்படையில் முடிவு பண்றது. +2 பரிச்ச மாதிரி உனக்கு தைரியம் இருந்தா வாடா, திரும்ப சுடலாம். ஒத்துக்கிட்டேன், 10 ரவுண்டு கொடுத்துட்டான், திரும்ப டை ஆகிடக்கூடாது. உலகத்தில் உள்ள தெய்வங்கள் எல்லாத்தையும் வேண்டிக்கிட்டு நான் ஒரே மூச்சில் 10 ரவுண்டு சுட்டேன், 9 ரவுண்டு புல்லு, 1 ரவுண்டு இன்னர். அந்த பொண்ணு அங்கே இருந்து வச்சுங்க, ஒரே மூச்சில் 10 ரவுண்டு சுட்டுச்சு, 10க்கு 10 புல், நான் தோற்று போய்விட்டேன். நீங்களும் கை தட்டலாம், தப்பு இல்லை, நான் தோத்த பரவாயில்ல. ஆனால் இதுக்கு அப்புறம் தான் கிளைமேக்ஸே. என்ன தெரியுமா? துப்பாக்கி தூக்கி கீழே போட்டேன், ஏன்னா நான் தோத்து போயிட்டேன். அந்த பொண்ணு தொடச்சி எடுத்து கொடுத்து எனக்கு ஒரு சல்யூட் அடிச்சிச்சு. நான் சொன்னேன், ஏமா நான் தானே உனக்கு சல்யூட் அடிக்கணும், நீ எதுக்கு எனக்கு சல்யூட் அடிக்கிற அப்படின்னு எந்திரிச்சேன். அதிர்ந்து போவீர்கள் அத்துணை பேரும் அது சொன்ன பதிலை கேட்டால். கலியமூர்த்தி அவர்களே, என்னிடம் தோற்றதற்காக நீங்கள் துளி கூட வருத்தப்படக்கூடாது. ஏன் தெரியுமா? உங்களிடம் 3 முறை தங்கப்பதக்கத்தை பறிகொடுத்த அச்சுதன் நாயரினுடைய மகள் நான் என்று கூறியது. அச்சுதன் நாயர் கடைசியிலேருந்து எந்திரிச்சு வர்றார், அமைதியாக தலையை கீழே போட்டு, எனக்கு எப்படி இருக்கும்? அதுதான் தோல்வி, அதுதான் வெற்றி. இறுதியாக ஆனால் உறுதியாக, இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கிற இடத்துல ஒழுக்கத்தை உருவாக்கி வளர்ப்பது தான் கல்வியினுடைய தலையாய குறிக்கும். ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணானது. நம்முடைய
ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதற்கு உன்னுடைய ஆசிரியரோ உன்னுடைய பெற்றோர்களோ என்னை போன்றவர்களோ தேவையில்லை. மனதை வேலைக்காரனாகவும் இதயத்தை வேலைக்காரனாகவும் மூளையை தலைவனாகவும் வைத்துக் கொண்டு சிந்தித்துப்பார். வெளியிலே தெரிந்தால் நம் மானம் போய்விடுமே, மரியாதை போய்விடுமே என்று எத்தனையோ கெட்ட பழக்கங்களோடு நாம் அத்துணை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு அதிகாலை பொழுதிலே எழுந்து நெஞ்சிலே கை வைத்து நம்மிடம் சிந்தனை சிதறலை உண்டாக்குகின்ற கெட்ட பழக்கங்கள் என்ன, அதனை விட்டொழிப்பதற்கு அவசியம் என்ன என்று யோசித்து நீங்களே விட்டொழித்தால், மகாத்மா காந்தி சொன்னது மாதிரி, யூ பி த சேஞ்ச் யூ வாண்ட், உலகத்திலே ஒரு அயோக்கியன் குறைந்தான் என்பது சர்வ நிச்சயம். ஈன்றால் பசிகாண்பாலாயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் எனினா, உழைப்பின் வாரா ஒரு பெரும் செல்வமும், ஒழுக்கமில்லா உயர் பெயர் அறிவும், மனச்சான்றில்லா மனமகிழ் போகமும், மனிதநேயமற்ற அறிவியல் வழிச்சியும், தியாகம் செறிதிலா இறை வழிபாடும், நெறியில் நீங்கிய வாணிபம், கொள்கை இல்லா அரசியல், இவை அனைத்தும் வீணே 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 என்பதை சிறுவயதிலிருந்தே நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஒழுக்கத்தை பத்தி சொல்லும் போது இந்தியர்கள் எவ்வளவு புத்திசாலிகள்னு பாத்துக்கங்க. அமெரிக்கால ஒபாமா ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னால ஒபாமாவை இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாரும் போய் பார்த்து, இந்த ஒபாமாவை ஒபாமாட்ட போய் சொல்றாங்க எல்லா இண்டஸ்ட்ரியலிஸ்டும், இந்த பில்கேட்ஸை நாடு கடத்தணுங்கிறோம். நடந்த நிகழ்வு ஏன் யாங்கிறார் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தினுடைய தலைவர். உடனே அத்தனை இண்டஸ்ட்ரியலிஸ்டும் பதில் சொல்றான், ஒரு சத்யாநாதல்லா இந்தியாவில் இருந்து வந்தவன், அவனை தான் மைக்ரோசாப்டினுடைய சிஓ வச்சிருக்காரு. ஒரு சுந்தர் பிச்சை கூகுளோட சிஓ. 100 பேர் எடுத்தா 60 பேர் இந்த ஒபாமா இந்தியர்களா எடுக்கிறாரு, அதுல 40 பேர் தமிழ்நாட்டுக்காரன் எடுக்கிறாரு, 30 பேர் பெண்களா இருக்கிறாங்க. இப்படியே போனா அமெரிக்கா அழிஞ்சு போயிடுயா, அமெரிக்காக்காரனுக்கு வேலை கிடையாதா, அவனுக்கு புத்தி இல்லையா, நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன்னு ஒபாமா பில்கேட்ஸை கூப்பிட்டாரு. பில்கேட்ஸ் போனார், விவரத்தை சொன்னார், எல்லாரும் உன்னை நாடு கடத்த சொல்றாயா, ஏன் நீ இப்படி இந்தியக்காரனா நிறைய பேர் எடுக்கிற, குறிப்பா தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேரை செலக்ட் பண்ற, இது போன்ற நிறுவனங்களிலே படித்து விட்டு வருகின்றார்களே. உடனே கொஞ்ச நேரம் யோசித்துட்டு சொன்னார், யாரு, பில்கேட்ஸ் ஒபாமாட்ட சொல்றாரு, நீ நாடு கடத்துவதை பத்தி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, ஒரே ஒரு ரிக்வஸ்ட், என்னை நாடு கடத்துவதாக இருந்தால் தயவு செய்து இந்தியாவிற்கு கடத்தி விடு. ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டார் ஒபாமா அவர்களே, 160 பேர் மூளை உள்ளவன இந்தியக்காரனை நான் எடுக்கலன்னா இந்த மைக்ரோசாப்ட் நிறுவனம் அமெரிக்காவில் இருக்காதியா, இந்தியாவில் இருக்கும் முட்டால், அதை புரிஞ்சுக்கணர். நேர பல்கலைக்கழகத்துக்கு போனார் ஒபாமா. ஏண்டா 100 வருஷமா உங்களுக்கு எல்லாம் ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு, இந்தியாக்காரனுக்கு 100 பேர் கூட ஒரு கம்ப்யூட்டர் இப்பதான் வருது, லேப்டாப் எல்லாம். இந்த சூழ்நிலையில எப்படி நீ அவனை ஜெயிக்க முடியல, எல்லாரும் அவன் ஜெயிக்கிறானே, உங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லையா, இது மாதிரி பில்கேட் சொல்றாருன்னு கேக்குறது. ஒருத்தன் கூட பதில் சொல்லல. இந்தியாவில இருந்து அமெரிக்காவிற்கு சென்ற அமெரிக்க குடியுரிமை பெற்ற ஒரு ஆசிரியை மேடைக்கு போறார். ஒபாமா அவர்களே, அனுமதி கொடுத்தால் அதற்குரிய காரணத்தை நான் சொல்லுகிறேன் என்று. ஒழுக்கத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றன அல்லவா, என்ன சொன்னார் தெரியுமா, அனுமதி வழங்கப்பட்டது. அமெரிக்காவிலே ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் கல்வியை மட்டும் சொல்லி தருகிறீர்கள், எங்கள் இந்தியாவிலே குறிப்பாக தமிழகத்திலே ஆசிரியர்களும் பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு கல்வியோடு சேர்த்து ஒழுக்கத்தையும் உழைப்பையும் சொல்லி தருகிறார்கள், அது வரைக்கும் உங்களால ஜெயிக்க முடியாது. இறுதியாக தாயிலிருந்து தான் தலைமுறை தொடங்குகிறது. ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு. தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தகுதி படைத்தவள் தாய் மட்டுமே. மாதா வயிறறிய வாழ ஒரு நாளும் என்கிறார் வாரியார். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் கொன்றை வேந்தன். இதெல்லாம் ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன் தெரியுமா, இவ்வளோ பேர் உட்கார்ந்துருக்கீங்களே, 10,000 பேர் சித்திர சோலைகளாக இங்கே அமர்ந்திருக்கின்றீர்களே, உங்களை பெற்று வளர்த்த ஆளாக்கி இப்படி இங்கே அனுப்புவதற்கு உங்களுடைய பெற்றோர்கள் எத்தனை முறை இரத்தம் சொரிந்தனர் என்று உங்களுக்கு தெரியுமா, சிந்தியுங்கள். நாம் சிந்தித்து பார்த்ததுண்டா, ஓலை குடிசையிலே ஒழுகும் மழை நீரை குழந்தை மேல் படாமல் காப்பதற்காக ஒவ்வொரு தாயும் தன்னுடைய உடலை கூடாரமாக்குகிறாள். நீங்கள் நினைந்திருப்பீர்கள், மழை நீரால் அல்ல, தாயினுடைய கண்ணீரால். அந்த தாயினுடைய ஒரே ஆசை என்ன, தன்னை உருக்கி கொண்டு உன்னை வளர்த்தெடுக்கிறாளே, எந்த விதமான ஆசையும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டு தன்னுடைய பிள்ளை படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையை தவிர அவளுக்கு வேறு என்ன இருக்க முடியும். இன்று உங்கள் முன் நான் சிறப்பு விருந்தினராக உரையாற்றிக் கொண்டிருக்கின்றேன், முன்னாள் காவல்துறை அதிகாரி என்று நீங்கள் நினைக்கலாம். இதற்கு காரணம் யார் தெரியுமா, வரப்பிலே பில்லறுத்து வயலிலே களை எடுத்து கையிலே வடிகின்ற ரத்தத்தை காசாக்கி என்னுடைய ஏழை தாய் என்னை படிக்க வைத்த காரணத்தினால், நானும் படித்த காரணத்தினால் உங்கள் முன் சிறப்பு விருந்தினராக பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்றால் அத்துணைக்கும் என்னை பெற்றெடுத்த ஏழை தாயே காரணம். அப்படின்னா நீங்க எப்படி இருக்கணும் நினைச்சு பாருங்க.
கேரளத்து மண்ணான காலடியிலே பிறந்த ஆதிசங்கரர் துறவு கோலம் போனும்போது எல்லாத்தையும் விட்டுட்டாரு. அம்மா விட்டுட்டு போக முடியல. தாயே நீ எங்க இருந்தாலும் வந்து மடி சும பேண்டு போனாரு. துறவுல அம்மா செத்தோன்ன போய் தூக்குனாரு. துறவிங்க பட்டினத்தார் தன் தாயினுடைய இறப்பு செய்தியை கேட்டவுடன் அலறி அடித்துக்கொண்டு சுடுகாட்டுக்கு ஓடி வர்றார். தன்னுடைய தாயினுடைய உடலை பச்சை மாலை வட்டையிலே வைத்து, பச்சை வாழை மட்டையிலே வைத்து ஞான நெருப்பால் எரித்து உருகி உருகி 10 பாட்டுகளை பாடினார். அத்துணையும் காலத்தில் அழியாத சித்திரம். ஏன் இதெல்லாம் சொல்றேன் தெரியுமா? உங்களுக்கு எனக்கும் பெரிய துறவிகளுக்கும் முனிவர்களுக்கும் தான் தாய்ப்பாசமா இல்லை என்கிறது வரலாறு. கோடிக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்த ஹிட்லர் 2ஆம் உலகப் போரிலே தோல்வியுற்ற பிறகு தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு இறக்கும் போது தன்னுடைய தாயினுடைய புகைப்படத்தை கையிலே எடுத்து மார்பிலே வைத்து தழுவியபடி நாற்காலியிலே சரிந்து இறந்து கிடந்தான் என்கிறது வரலாறு. அந்த அம்மாவுடைய கண்ணில் நீங்க நல்லா படிக்கலைங்கிறதுனால எக்காரணம் கொண்டும் தாயினுடைய கண்ணிலே கண்ணீர் வருவதற்கு இந்த அரங்கத்திலே உட்கார்ந்திருக்கின்ற ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகளில் யாரும் காரணமாக்கி விடாதீர்கள். ஏன் தெரியுமா? உலகத்திலேயே துயரமான கண்ணீர் தாயினுடைய கண்ணீர் தான். 12 வயது குழந்தையை அழைத்து கொண்டு இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய மருத்துவமனைக்கு இதயத்திலே கோளாறு என்று செல்லுகின்றார்கள். மிகப்பெரிய மருத்துவமனை, 100 டாக்டர் வேலை பார்க்குறாங்க, எல்லாரும் இதய அறுவை சிகிச்சை நிபுணர். அப்பாயின்மெண்ட் வாங்குறதுன்னா 6 மாதம் ஆகும். அந்த குழந்தைக்கு இதயத்தில் கோளாறு, அந்த குழந்தைங்கிறதுனால அட்மிஷன் கிடைச்சிருது. 7வது நாள் ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஆனால் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு டாக்டருக்கு விருப்பம் இல்லை. 30% தான் பிழைக்க முடியும், 70% இறக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குங்கிறாரு. அந்த ஏழை தாயினுடைய சக்தியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நம்பிக்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இத்தோடு முடிக்கின்றேன். கையை பிடிச்சிட்டு அழுகுறாங்க அந்த அம்மா. 10% இருந்தால் கூட என் பிள்ளை பிழைச்சிக்கும், எனக்கு ஒரே பொண்ணு, தயவுசெய்து ஆப்ரேஷன் பண்ணுங்க. ஒத்துக்கிறார். தினம் தினம் அந்த மருத்துவர் ரவுண்ட்ஸ் போகும்போது அந்த குழந்தை இருக்கிற அறையை கிராஸ் பண்ணும்போது அந்த ஏழை தாய் சொல்லுகிறாள், 10% இருந்தால் கூட நீ பிழைச்சிக்குவ, உனக்கு 30% இருக்கு, நம்ம வணங்குற தெய்வம் உன்னுடைய இதயத்தில் இருக்கு, கவலையப்படாத, நம்ம ஆப்ரேஷன் முடிஞ்சு போவோம், நீ நல்லா வளருவ, +2 பரிசை எழுதுவ, பெரிய ஆளாவ, எல்லாத்தையும் சொல்றத இவர் கேட்டுக்கிட்டே டெய்லி போற. 7வது நாள் ஆப்ரேஷன் டேபிளுக்கு வந்துருச்சு. ஒரு தட்டு தட்டிட்டு ஒரு நம்பிக்கை உண்டாக்குறாரு. 5.5 மணி நேரம் ஆப்ரேஷன், முகத்துல கட்டிட்டு கிரீன் கோட்டோட டாக்டர்கள் புடைசூல வந்துட்டாரு. அவருக்கு 5.5 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த குழந்தை உயிரோட இருக்குமா செத்துருமான்னு தெரியாது. ஏன்னா அவ்வளவு காம்ப்ளிகேஷன். 3 மாசம் தான் உயிரோட இருக்குங்கிறத முடிவு இருக்கும்போது தான் அவர் ஆப்ரேஷனே ஆரம்பிக்கிறார். அப்ப அந்த குழந்தைகிட்ட கேட்கிறாரு, தைரியமா இருமா, நான் உன்னை எப்படி முடிஞ்ச வரைக்கும் காப்பாத்துறேங்கிறார். அந்த குழந்தை என்ன சொன்னச்சு தெரியுமா? உங்கள் பெற்றோர்கள் சொல்லுவதை, ஆசிரியர்கள் சொல்லுவதை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் தெரியுமா? இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன சொன்னச்சு தெரியுமா? ஒரே ஒரு கேள்வி டாக்டர்கிட்ட, டாக்டர் ஐ டோன்ட் ஹேவ் எனி ஃபியர் பட் ஐ எம் ஹேவிங் எ க்வெஸ்சன் டு யூ, இதயத்தை அறுப்பீங்களா அப்படின்னு கேட்க. அனஸ்தீசியா கொடுத்தாமா அறுப்பேன், நீ பயப்படாதேங்கிற. அது என்ன சொன்னச்சு தெரியுமா? என்னுடைய இதயத்திலே கடவுள் இருப்பதாக என்னுடைய தாய் சொன்னார். நீங்கள் இதயத்தை அறுக்கும் போது கடவுளுக்கு காயம்பட்டு விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். நான் கடவுளை பார்த்ததில்லை, ஆபரேஷன் முடிஞ்சு பொழைச்சுக்குவேன், கடவுள் எப்படி இருக்காருன்னு கேட்பேன், நீங்க சொல்லணும். இப்ப நடந்ததுங்க, நடந்த சம்பவம். அதிர்ந்து போறார் டாக்டர். ஆபரேஷன் ஸ்டார்ட் ஆகி 50வது நிமிடத்திலே இதயத்திற்கு வருகின்ற இரத்த குழாய்கள் அத்துணையும் அடைபட்டு போய் குழந்தையினுடைய இதய துடிப்பு முற்றிலுமாக நின்று போய் குழந்தை இறந்து விடுகிறது. இறந்துருச்சுன்னு பார்த்தோன்னே பதறாரு அந்த டாக்டர். நம்முடைய உழைப்பு அனுபவம் எல்லாம் போயிடுச்சு, பாடியை க்ளோஸ் பண்ணி அப்பா அம்மாட்ட கொடுங்கன்னு சொல்லும் போது அவருக்கு ஒரு ஞாபகம் வருது, இந்த தாய் இப்படி நம்பிக்கை விதைகளை விதைத்தாலே இந்த குழந்தை அதை முழுமையாக நம்பியதே, அதற்காகவாவது பிழைத்திருக்க வேண்டாமா என்று நினைத்து 1 அடி எடுத்து வைக்கிறாருங்க. பக்கத்தில் இருக்கிற லேடி டாக்டர் ஒரு தட்டு தட்டி, டாக்டர் பிளட் இஸ் கம்மிங் டு த ஹார்ட், த ஹார்ட் இஸ் ஃபங்க்ஷனிங் அப்படின்னு பதறி போய், இது மாதிரி நீங்கெல்லாம் பார்த்துறீங்களாங்கிறாரு. நாங்கள் யாரும் பார்த்தது இல்லைங்கிறாங்க. அத்தனை பேரும் சர்ஜன் அவசர அவசரமாக எல்லா மிஷினையும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. 5.5 மணி நேரம் ஆப்ரேஷன், குழந்தை பிழைச்சிக்குது, 65 வயசு வரைக்கும் உயிரோடு இருக்குன்னு சர்டிஃபிகேட் பண்ணுறாரு. 7வது நாள் குழந்தையை பார்க்க போனோம். என்னையா கடவுள் எப்படி இருக்காருன்னு கேட்குமே அந்த குழந்தை, நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு அங்கே இருக்கிற டாக்டர்லாம் கேட்குறாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறான், ஒரு முடிவோட போகிறார். முடிய அந்த குழந்தை டாக்டரோட காலை கட்டிக்கிட்டு, டாக்டர் நான் சொன்னேன் பார்த்தீங்களா பிழைச்சிக்குவேன்ட்டு, கடவுளை பார்த்தீங்களா? கடவுளை பார்த்தேன். கடவுள் எப்படி இருந்தாருன்னு கேக்குது. கடவுள் இப்படித்தான் இருந்தார் என்று பின்னால் கையை காண்பித்துக் கொண்டு டாக்டர் நகர்ந்து கொண்டார். மாணவர்களே மாணவிகளே, என்ன நடந்தது தெரியுமா? அவர் கை காண்பித்த இடத்திலே அந்த ஏழை தாய் நின்று கொண்டிருந்தாள். இதுதான் தாயினுடைய பாசம்.
உடனே நோட் எடுத்து எழுதுறாரு, இந்த குழந்தை பிறந்ததுக்கு பிழைத்ததற்கு காரணம் நான் இல்லை. என்ன காரணம் தெரியுமா? இந்த குழந்தை பிழைத்ததற்கு காரணம் இந்த ஏழை தாயை அவள் ஊட்டிய நம்பிக்கையை, அதை அந்த பெண் முழுமையாக நம்பியதுதான் காரணம். இறப்பினுடைய விளிம்பை தொடுகின்ற பிள்ளைகளை கூட பிழைக்க வைக்கின்ற தாய்மார்களை பெற்றிருக்கின்றீர்கள் நீங்கள். 168 பயணிகளை அழைத்து கொண்டு ஒரு விமானம் மத்தியதரை கடலிலே பறக்கிறது. 7 மாதங்களுக்கு முன்னால் 35,000 அடி உயரத்திலே திடீர்னு ஒரு சத்தம், என்ஜின் ஆஃப் ஆயிடுது, புகை மண்டலம், மரண ஓலம். பைலட் வெளியில் உடையாந்து தண்ணியில் உளுந்து சாக போறோம், எல்லாரும் லைஃப் ஜாக்கெட்டை போட்டுக்கங்கிறார். நான் சொல்லுவது அத்தனையும் நிதர்சனமான உண்மைகள். எப்படி இருக்கும் மயான அமைதி? 20,000 அடி 10,000 அடி இறங்கிட்டே வருது புயிர்ப்பு செய்யல, எந்த விதமான சக்தியும் இல்லாமல். 168 பயணிகள் உள்ளே அமர்ந்திருக்கின்றார்கள். உள்ளே இருக்கிற கோ பைலட் துணை விமானி மட்டும் அதை ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கான் என்ஜினியர். என்ஜின் ஆன் பண்ணும்போது லைட் எரியுது, வெளியில் விடையான்னு சொல்கிறான். பைலட் ஓடி போய் உட்காந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு, என்ஜின் ஸ்டார்ட் ஆகிடுது. தண்ணீரை தொட இருந்த விமானத்தை திரும்பவும் மேலே ஏற்றி எமர்ஜென்சி லேண்டிங்னு சொல்லி பக்கத்து நாட்டில் பர்மிஷன் வாங்கி இறக்குறான். பத்திரிகைக்காரர்கள் வந்து வழக்கம் போல இதய இறப்பினுடைய விளிம்பை தொட்டு விட்டு வந்திருக்கிறீர்களே, கடைசி நேரத்தில் எதிராக நினைச்சிங்கன்னு கேட்டான். ஒருத்தன் நாட்டை என்ன, ஒருத்தன் வீட்டை என்ன, ஒருத்தன் மனைவி என்ன, ஒருத்தன் பேங்க் பேலன்ஸ் என்ன, அனுபவிக்காமல் செத்து போகிறமேன்னு. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, என்னுடைய பிள்ளைகளை அனாதையாக விட்டுவிட்டு இறக்கப் போகின்றேனே என்று சொன்ன 11 பேரும் இந்திய தந்தைகள் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளும். அப்பாவிடம் ஒட்டி கொள்வோம். நீ பாருங்களேன், எல்லாரும் அம்மாட்ட போய் அப்படியே அணைஞ்சு நிற்போம், அப்பாவோட எட்டி நிற்போம். அம்மாவினுடைய அன்பு வெளிப்படையானது, அப்பாவுடைய அன்பு தெரியாதது. சாப்பிடவா அப்படின்னு கூப்பிடுறது அம்மாவுடைய அன்பு, அவன் சாப்பிட்டானா அந்த பொண்ணு சாப்பிட்டுருச்சான்னு கேட்டுட்டு சாப்பிட உட்கார்றது அப்பாவோட அன்பு. அம்மாவோட அன்பு தோசை மாதிரிங்க, சுட்டோன்னா சாப்பிடுவீங்க, ருசி தெரியும். அப்பாவோட அன்பு தோசைக்கல் மாதிரி வெந்துகிட்டு இருப்பார், வெளியில் தெரியாது. பாரு இதை ஏன் சொல்றேன் தெரியுமா? நீ உண்கின்ற உணவு, உடுக்கின்ற உடை, இருக்கின்ற இடம், படிக்கின்ற படிப்பு, இந்த கல்வி அத்துணையும் உன்னுடைய பெற்றோர்கள் போட்ட பிச்சை என்பதை மறந்து விடாதே. வளர்ந்த பிறகு நான் நான் என்று சொல்லுகிறீர்களே, இந்த நான் என்பது யார்? உன் உடலிலே ஓடுகின்ற ரத்தம், எலும்பு, சதை, உயிர், உடல் அத்துணையும் உன்னுடைய பெற்றோர்கள் போட்ட பிச்சை என்பதை மறந்து விடாதீர். வயதானதுக்கு அப்புறம் அவங்களை 30 வருஷமா வந்து படிக்க வச்சு ஆளாக்கி விட்டா, அவங்களுக்கு வயசானதுக்கு அப்புறம் 10 வருஷம் பார்க்க மாட்டேன்னு கொண்டு போய் அனாதை எண்ணத்துல சேர்க்கிறீங்களே. இந்த அரங்கத்திலே அமர்ந்திருக்கிறவர்கள் யாரும் அது போல செய்ய மாட்டீர்கள் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். ஏன் தெரியுமா? அருந்து போன செருப்பையும் கிழிந்து போன சட்டையையும் போட்டுக்கொண்டு உனக்கு வந்து யூனிஃபார்மும் டையே, முழுக்கால் சட்டை, முழுக்கை பேண்ட் வாங்கி கொடுத்து, தனக்கு கிடைக்காததையெல்லாம் தன் பிள்ளைக்கு கிடைக்க வேண்டும் இந்த கல்வி உட்பட என்று சொல்லுகின்ற தந்தை இந்தியாவை தவிர உலகத்திலே இல்லை என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தாய் தந்தை உங்களிடம் கேட்பதெல்லாம் உங்களுடைய கல்வி ஒன்றுதான், தயவு செய்து அதை படிப்பீர்கள் என்று நம்புகிறேன். இதுவரை நான் உங்களிடம் பேசியது அத்துணையும் சொற்கள் அல்ல, அத்துணையும் விதை.